உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். திமுக ஆட்சிக்கு வராமல் இருந்தா என்ன இருக்கும்? திமுக ஆட்சிக்கு வராமல் இருந்திருந்தால் இரண்டாவது கொரோனா வந்தது. இங்க பல பேருக்கு தெரியும், முதல் கொரோனா எவ்வளவு மோசமா இருந்தது, இரண்டாவது கொரோனா கொலைவரி கொண்ட கொரோனாவா இருந்தது. அந்த கொலைவரி கொண்ட கொரோனாவை அன்னைக்கு இருந்த எடப்பாடி அதிமுக ஆட்சி எவ்வளவு மோசமா கையாண்டாங்க. ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட் இல்லை, போறதுக்கு இடம் இல்லை, அங்கே இல்லை, இங்கே இல்லை, ரோட்ல மக்கள் செத்தாங்க, ஆக்சிஜன் இல்லாமல் செத்தாங்க, நடுவீதிகளில் செத்தாங்க, ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் மிக மோசமாக இருந்தோம். இன்னைக்கு இருக்கிற மேடையில் இருக்கிற நான், இங்கே உட்காந்துருக்கிற பல பேர், இங்கே இருக்கிற பல பேர் திமுக ஆட்சிக்கு வராமல் இருந்திருந்தால் மதிமாறன் உயிரோடு இருந்திருப்பானான்னு சொல்ல முடியாது, இங்கே இருக்கிற பலரில் இல்லாமல் போயிருப்போம். இந்த நல்ல வேளையாக அதிமுக ஆட்சி வீழ்த்தப்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்தவன்ன ஒரு போர்க்கால நடவடிக்கை சொல்ல போர்க்காலத்துல தான் செயல்படுவாங்க. போர்க்காலத்தில் அந்த கையறு அரசு அப்படி இருந்து ஒண்ணுத்துக்கு உதவாத அரசு அப்படி இருந்தது. மாறாக வந்தவன்ன நமது தளபதி அவர்கள் என்ன இறங்கி ரோட்ல இறங்கி தன் உயிரையே பணைய வச்சு என்ன பண்ணாரு, மருத்துவமுள்ள இடம் இல்லைன்னா கல்யாண மண்டபத்தை பெட்டா மாத்து, கல்லூரிய பெட்டா மாத்துன்னு கல்யாண மண்டபம், சமூக கூடம், கல்லூரி எல்லாவற்றிலும் என்ன பண்ணாரு, மருத்துவமனையா மாத்தி ரோட்ல யாரும் மரணம் கிடையாது, ஆக்சிஜன் இல்லாம யாரும் சாக கூடாதுன்னு வந்த உடனேயே கொரோனாவில் ஒரு போர்க்கால நடவடிக்கையாக இருந்து நம்மை பாதுகாத்தார் தளபதி. அந்த தளபதிக்கு தளபதியாக இருந்து நம்மை பாதுகாத்தவர் நமது அமைச்சர் மாசு அவர்கள். அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் நீங்க கொடுங்க. 2018 ஆகஸ்ட் 28ஆம் தேதி தலைவர் வந்து பதவிக்கு வர்றார், திமுக தலைவரா பதவி ஏத்துக்கிறார். அவர் ஏத்துக்கிட்ட உடனே மக்கள் தொண்டர்கள் வரவேற்கிறாங்க, மக்கள் வரவேற்கிறாங்க. இங்க சைட்ல பேசிக்கிட்டு இருக்காதிங்க, அமைதியா இருக்கு, பேசுறத பின்னால போடுங்க. மக்கள் வரவேற்கிறாங்க, மக்கள் கொண்டாடுறாங்க, தொண்டர்கள் வரவேற்கிறாங்க. திடீர்னு சில பேர் என்ன பண்ணா, டிவி விவாதத்தில் அங்க எங்க எங்க திமுக அல்லாத அறிவாளிகளா இருக்கிறவன் என்ன பண்றான், நடுநிலையாளர் சொல்லலாம், ஸ்டாலின் கலைஞர் இடத்துக்கு வந்துட்டாரா, கலைஞரோட அறிவு என்ன, அவரோட ஆற்றல் என்ன, ஸ்டாலினால் என்ன பண்ண முடியும், பேச ஆரம்பிச்சாங்க. நான் கேட்டேன் தொலைக்காட்சியில், அடே இதெல்லாம் கலைஞர் இருக்கும்போது சொல்லலையா, கலைஞரோட எழுத்தாட்டில் அவரோட அறிவு என்ன, அப்படி என்ன இப்படி என்ன சொன்னவங்களா, கலைஞர் உயிரோடு இருக்கும்போது ஒருத்தன் சொல்லவே இல்லை. அப்ப எதுக்காக அதை சொன்னானுங்கன்னா, தளபதியை எதிர்ப்பதற்கு கலைஞரையே பயன்படுத்த ஒரு மோசடி செய்தார். இவர்கள் கலைஞர் ஆட்சிக்கு வரும்போது மட்டும் ஆதரிச்சாங்கிறீங்களா, அன்னைக்கு அண்ணா இறந்ததுக்கு பிற்பாடு கலைஞர் வரும்போது இதே வசனத்தை இவங்க அப்பெல்லாம் பேசினா, என்ன பேசினான்னா, அண்ணா இருந்த இடத்தில் கலைஞர் அப்படின்னு பேசினாங்க. அப்ப அண்ணா வந்து ஆட்சிக்கு வரும்போது மட்டும் இவங்க ஆதரிச்சாங்களா, காமராஜர் பார் எளிய மனிதர் இருந்த இடத்தில் அண்ணாவான்னு பேசினாங்க. தலைமுறை தலைமுறையா அதை பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, 2018 அவர் தலைவர் பதவி ஏற்றதுக்கு பிற்பாடு பல பேர் புதுசா கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. வெற்றிடருக்குன்னு பெரிய நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு மண்டபத்துல வராரு, போறாரு, குறுக்கு இருக்க நடக்கிறாரு. இன்னொரு நடிகர் கட்சியை ஆரம்பிக்க முட்டாரு சொன்னா, அவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம சின்னம்மாவோட அக்கா பையன், அவரு தான் அடுத்த முதல்வர், டிவியில விவாதம் நடக்குது. இன்னொரு பக்கத்துல குறுக்க நிற்க ஓடுற பல முதல்வர்கள், வருங்கால முதல்வர் இன்னும் சொல்லிக்கிற பல பேர் எல்லாருமே இங்க வெற்றிடம் வந்துருச்சு, வெற்றிடம் வந்துருச்சு, திமுக தலைமை யாரும் இல்ல, நாங்க தான் அடுத்த முதல்வர், அடுத்த முதல்வர்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தளபதியை மிக இழிவான வார்த்தை கொண்டு வம்பு இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. மிக மோசமா வம்பு கெடுத்துக்கிட்டே இருந்த போது தலைவர் ஒரு வார்த்தை குறித்து, நான் பேரே சொல்றேன், தினகரன், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சீமான், இன்னும் பல பேரு மிக மோசமான வார்த்தை கொண்டு தளபதி பேசுறாங்க, மிக மோசமா பேசுறாங்க. அப்ப பேசும்போது அது அவரோட அரசியல், தளபதியோட அரசியல் ரொம்ப நுட்பம், அதை நமக்கு நல்லா கவனிக்கணும், எல்லாம் ஒவ்வொரு சமயம் தெரியும். ஒரு முறை கூடங்க தினகரன் பேரை அவர் சொல்லல, நீங்க ரஜினிகாந்த் எவ்வளவு பேசினார் அவரை பத்தி ஒரு பதில் சொல்லல, கமல்ஹாசன் பத்தி ஒரு பதில் சொல்லல, இந்த சீமான் போறவங்க வரவங்க எவ்வளவு மோசமா பேசுறாங்க, யாரையும் பேசல, திருப்பி திருப்பி வம்பு கழுத்தாங்க, ஒரு வார்த்தை பேசல. இந்த ஒரு படத்துல கவுண்டமணிய செந்தில் ரொம்ப மோசமா பேசிக்கிட்டே இருப்பாரு, உனக்கு அறிவில்ல, அது இல்ல, இது இல்ல பாரு, உடனே கவுண்டமணி எனக்கு எதுக்குப்பா உங்களோட பிரச்சனை, உங்ககிட்ட எனக்கு வம்பு வேணாம்ப்பா அப்படின்னு ஒதுக்கி விடுவாரு. அப்பவும் ரொம்ப வம்பு பண்ணி ரொம்ப மோசமா என்ன பண்ணுவாரு செந்தில், கவுண்டமணிய இழிவா பண்ணி கூப்பிட்டு கேவலப்படுத்துறது, அவமானப்படுத்துறதுன்னு சொல்லும் போது என்ன பண்ணுவாரு, பொறுத்து பொறுத்து பார்த்த கவுண்டமணி செந்தில கூப்பிட்டு குணிய வச்சு கைய மடக்கி ஓங்கி முதுகுல குத்துனா உள்ள இருக்கிற ரத்த கட்டாரு செதறி ஓடும் பாத்தீங்களா. அது போல் தளபதியை இவர்கள் எல்லாம் மோசமா பேச பேச ஒரு வார்த்தை பேசல, என்ன பண்ணாரு, தேர்தல்ல மொத்த பயிலும் ஒண்ணா குனிய வச்சு ஓங்கி முதுகுல குத்துனாரு, உள்ள இருக்க சங்கி பயிலாம் செதறி பூரா பயிலுக்கு டெபாசிட் காலி. இதாங்க அரசியல், இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம்.
ஏன்னா அவர் ஒரு எதிர்வினை ஆற்றி பேசிட்டு அதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அவங்களுக்கு ஒரு அவரு ஒரு எதுவுமே கிடையாது, ஒண்ணு இல்லாத பசங்க. இவர் ஏதாவது சொன்னா இவர் ஏதாவது நம்மளை சொல்லுவாரு, அதன் மூலமா தமிழ்நாடு முழுக்க நமக்கு அடையாளம் கிடைக்கும், அதை வச்சு வண்டி ஓட்டலான்னு பார்த்தாங்க. ஒரு நபரை பற்றி பேசல, அவருக்கு தெளிவாக இருந்தது நமது எதிரி யாரு, நமது எதிரி அதிமுகவும் பாஜகவும் தான், அதை அடிச்சோம்னா இந்த சில்லற பயில எல்லாம் காணாம போயிடுவாங்கிற அவரோட அந்த தெளிவு இருக்கு பாத்தீங்களா. அந்த தெளிவு நமக்கு தேவை. வந்தாருல ஆட்சிக்கு எல்லாம் பேசுனாங்க சிறப்பா. இந்த ஆட்சி சிறப்பெல்லாம் நம்ம சொல்றோம், ஆட்சி சிறப்புங்க, ஆட்சிக்கு வந்தது சிறப்பு இல்லைங்க, தெரிஞ்சுக்குங்க. எவ்வளவு மோசமான சூழல்ல இந்த ஆட்சிக்கு வந்தோங்கிற மகிழ்ச்சியை தவிர இந்த ஆட்சிக்கு வந்து வேற மகிழ்ச்சி நமக்கு கிடையாது. ஆட்சிக்கு வரும்போது கொடுமையான கொரோனா, அது பக்கம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல என்னென்ன அதிமுகவோட மிக ஊழலான கொரோனா கிட்டு வாங்கத்துல ஊழல் பண்ணாங்க, ஏராளமான ஊழல் செய்து கடன் வாங்கி ஊழல் பண்ணி என்ன பல லட்சம் கோடி கடன் ஒண்ணுமே இல்ல கஜானாவில். கொடுமையான கொரோனா, அங்க ஒன்றிய அரசு பழிதீர்க்கிற ஒன்றிய அரசா இருக்குது, எந்த வகையிலும் ஆதரவு இல்ல, எதுவுமே இல்லை. அதுதாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எதுவுமே இல்லைங்க. ஏற்கனவே பணம் இல்ல, கடன் அங்க இருக்கிற ஒன்றிய அரசு அதோட ஆதரவும் இல்ல. ஆனால் என்ன பண்ணார், எப்படிதான் பண்ணார், என்ன மாயாஜாலம் தான் பண்றாரு, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்க. ஒண்ணுமே இல்லைங்க, நான் வந்தால் உங்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் கொடுப்பேன்னு அவர் சொன்னாருங்க. சொன்ன மாதிரி வந்து என்ன மாய பாருங்க, ஒரு மேஜிக் பண்ணுவாங்களே மேடையில, இங்க பாத்துங்க, இந்த அண்டா உள்ள ஒண்ணுமே இல்ல, கையை விட்டு காட்டுறது, இதுல ஒண்ணுமே இல்ல, சுத்தி காட்டுறாரு, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கொரோனா காலத்தில் வந்த உடனே உள்ள இருந்து 4000 ரூபாய் முதல் கையெழுத்து, அருமை தாய்மார்களே கொரோனாவில் நான் வந்தால் 4000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாரு. கொடுத்தாரா இல்லையா, அந்த 4000 ரூபாய் சாதாரணம் கிடையாது, அது 4 லட்சம் ரூபாய்க்கு சமம், ஏன்னா கஜானாவில் ஒண்ணுமே கிடையாது, கொடுத்தாருங்க. ரெண்டாவது கையெழுத்து என்ன பண்ணார் தெரியுங்களா, ரெண்டாவது கையெழுத்து ஆவின் விலை குறிப்பு 3 ரூபாய் உடனடியா பண்ணாரு. மூன்றாவது கையெழுத்து, என் அருமை தாய்மார்களே, வரலாற்று சிறப்பு மிக்க இந்தியாவில் இன்னைக்கு வரைக்கும் இல்ல, இத்தனை நூற்றாண்டுகளில் இப்படி ஒரு ஆட்சி இல்லைங்கிற சொல்ற மாதிரி இன்னைக்கு இந்தியாவே பின்பற்றுகிற விதமாக மூன்றாவது கையெழுத்து என்ன கை தெரியுமா, அருமை தாய்மார்களுக்கு இலவச பஸ் பயணம் அறிவித்தார் பாருங்கள், அது மூன்றாவது கையெழுத்து. சாதாரண விஷயம் கிடையாது, இன்னைக்கு இந்தியா முழுக்க எல்லா தேர்தலையும் எல்லா பாஜக உட்பட அந்த வாக்குறுதியை கொடுக்கிறான். கர்நாடகத்தில் அதை சொல்லிதான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த 1000 ரூபாய் இது பஸ் பயணம் கொடுக்கிறார் இல்லைங்க, இலவச பஸ். நீங்க பார்க்கும் போது ஏதோ இலவச சும்மா போறதா நினைக்கலாம். இந்த சைதாப்பேட்டையில் இருக்கிறவங்க, ஒரு கீரை விற்கிற தாய்மார், ஒரு மீன் விற்கிறவங்க, பூ விற்கிறவங்க, இந்த காரணீஸ்வரர் கோயில பூ விற்கிறார்னு வச்சுங்க, அவங்க சரியா பூ வியாபாரம் ஆகல. அப்ப ஆகாத போது என்ன பண்ணலாம்னா, காலையில வியாபாரமாகல, இன்னைக்கு வந்து சிவன் கோயில் விசேஷம் இல்ல, பெருமாள் கோயில சனிக்கிழமை போனா நல்லா வியாபாரம் ஆகும்னா, இந்த இடத்துல வியாபாரம் பார்த்துட்டு அந்த அம்மா என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு பஸ் ஏறி அந்த பக்கமா போய் ஒரு பெருமாள் கோயில போய் அங்க வித்துட்டு வரலாம், அங்கேயும் சரியாகலன்னா அங்க இருந்து கிளம்பி மயிலாப்பூருக்கு போலாம், சென்னையில எங்க வேணுமானாலும் சுத்தி சுத்தி அவங்க வியாபாரம் பண்ணலாம், எங்க போனாலும் அவங்களுக்கு பஸ் காசு கிடையாது. அப்ப என்ன ஆகுது அந்த பஸ் காசு, அப்ப சுத்தி சுத்தி வியாபாரம் பண்ணும் போது அவங்களுக்கு பஸ் காசு குறையுதுங்கிறது மட்டும் இல்ல, அவங்க வணிகம் வளருது. என்ன பண்றது, பஸ் பயணம், இலவச பஸ் பயணத்துக்கு முன்னால ஒரு அம்மா ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா, சம்பாத்தியமே கூடவா 250-300-400 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியுது. மட்டும் இல்ல, பஸ் காசு குறைந்தபட்சம் 50 ரூபாய் சேமிக்கப்படுது. அந்த 50 ரூபாயை ஒரு நாளைக்கு தாய் சேமித்தால் அந்த அம்மா எடுத்து செலவு பண்றாரு. தாயோட உள்ளம் என்ன பண்ணுவாங்க, அந்த தாய்மார் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காசை சேமித்து வச்சு தன் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, வாரத்துல ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, மீன் வாங்குவாங்க, கறி வாங்குவாங்க, ஏதோ விருப்பப்பட்ட அவங்க உணவை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கும் போது என்ன பண்ணும், மறைமுகமாக ஒரு ஆரோக்கியமான குழந்தைகள் வளரும், சமூகத்துக்கு நல்ல குழந்தைகளை நல்ல சத்துணவு கொடுப்பதன் மூலமாக பஸ் பயணத்தின் சேமிப்பு என்பது மறைமுகமாக சுத்தி வளர்ந்து நமது அமைச்சருக்கு ஆரோக்கியமான குழந்தைகளை இந்த இலவச பஸ் பயணம் பெற்றுத்தரும் தெரியுமா உங்களுக்கு, அது நடக்குது. அது மட்டுமல்ல, திருநங்கைகளுக்கு மாற்றுத் திருநாளாளிக்கு இலவச பஸ் பயணம் அவ்வளவு சிறப்பா போகுது. அடுத்தது என்ன பண்ணாரு, அடுத்தது காலை உணவு திட்டம், அது ரொம்ப முக்கியமானது. இந்த காலை உணவு திட்டத்தை ரொம்ப சாதாரணமா கடந்து போறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. காலை உணவு திட்டம் மாதிரி ஒரு சிறந்த திட்டத்தை நீங்க பார்க்க முடியாது. ஆரம்ப பள்ளிக்கூடங்களில், அரசு பள்ளியில் படிக்கிற, நகராட்சி பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் தெரியும், நான் பார்த்திருக்கிற பல பள்ளிக்கூடங்கள் நான் பேசியிருக்கிறேன், அந்த குழந்தைக்கு காலையில் சாப்பிட மாட்டாங்க, மத்தியானம் பள்ளிக்கூடத்தில் சோறு போட்டு, நான் பல ஊர் போன ஆட்சியில் பல அரசு பள்ளிகளும் நான் பேசியிருக்கிறேன், காலையில் போய் பேசும்போது சோர்ந்து சோர்ந்து உட்காந்துருக்குங்க அந்த குழந்தைங்க. ஏன்னு கேட்டால், சாப்பிட்டியான்னு கேட்டால் சாப்பிடல. ஏன் சாப்பிடலன்னா, ஸ்கூல்ல மதியானம் சோறு போடுவாங்கன்னா அதுதான், அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க, அம்மா கூலி வேலை, அப்பா என்ன வேலை பார்க்குறாரு, அப்பா மண்ணு வேலை, காலில் சோறு கிடையாது.
பெரும்பான்மையான நகராட்சி அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் நிலைமை இதுதான். இந்த அனுபவத்தை உணர் இதுக்கு இதுக்கு வந்து பெரிய அறிவாளியா பெரிய பொருளாதாரம்லாம் தெரியும். இதுக்கு என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு இரக்கமும் இந்த மக்கள் மீது அன்பும் எளிய மக்கள் மீது பேரன்பு உள்ளவர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அந்த சிறப்பான திட்டத்தை செய்த ஒரே தலைவர் தளபதி தான். இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா போறங்க, குறிச்சு வச்சுங்க. இன்னும் 5 ஆண்டுகளில் இந்த காலை உணவு திட்டத்தின் பயனடைந்த குழந்தைகள் ஆரோக்கியமான சூழல்ல வரும். இன்னொன்னு, வெறும் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, அதுவும் தாய்மார்களான திட்டம், அதுவும் பெண்களுக்கான திட்டம் தான். இலவச பஸ் மட்டும் உங்களுக்கு கிடையாது, காலையில் உங்க குழந்தைகளுக்கு சோறு கொடுக்கிறார் பாருங்கள் பள்ளிக்கூடத்துல, அதுவும் உங்களுக்கு தான். ஏன்னா ஒரு அம்மா காலையில எழுந்து சமையல் பிரதானமானா குழந்தைக்கு என்ன சமைக்கிறதுங்கிறது பெரிய பிரச்சனையே. என்ன சமைச்சு கொடுக்கறது குழந்தைகளுக்கு தாய்மாருக்கு தெரியாது. எதையாவது சமைச்சு கொடுக்கலாம் சிரமப்படும் போது என்ன பண்றதுன்னா அதுக்கு நேரத்தை செலவு பண்ணணும், உழைக்கணும். அந்த அம்மா வேலைக்கு போகும், கூலி வேலைக்கு நேரம் இருக்காது. அப்ப அதுக்கு செலவு பண்ணணும் போது அப்ப என்ன பண்றாரு, அந்த குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்கும் போது தலைவர் இன்னொரு புறத்தில் என்ன பண்றாரு, இந்த தாய்மார்களுக்கு என்ன பண்றாரு பாத்தீங்களா, உழைப்பை மிச்சப்படுத்துகிறார், சமையல் இருந்து வெளியேற்றுகிறார், சமையல் செலவை குறைத்து அதுல கொஞ்சம் பணத்தை சேர்த்து கொடுக்கிறார் பாருங்க. காலை உணவு திட்டமும் அருமை தாய்மார்களே உங்களுக்கான திட்டம் தான் அது. அப்புறம் 1000 ரூபா வேகமா வர கடை கடை கடன் ஏதோ சொல்லி என்ன பின்னால ரெண்டு பேர் இருக்காங்க விரிவா பேசுற பெரிய பேச்சாளர்கள். 1000 ரூபா திட்டம் அது ரொம்ப முக்கியமானது. இந்த 1000 ரூபா இருக்கு பாத்தீங்களா, நம்ம திட்டத்தை இலவசத்தை கொடுத்து நாட்டக்கெடுக்கிறான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த திட்டம் எல்லாம் மக்கள் மத்தியில வரவேற்பு போது அந்த பக்கத்துல என்ன பண்ணா, நீ 1000 ரூபா கொடுக்குறேன்னு ஏன் கொடுக்கல, 1000 ரூபா கொடுக்குறீங்க ஏன் கொடுக்கலன்னு இந்த பக்கம் கேள்வி கேட்கிறார். ரெண்டும் ஒரே ஆள் தான் தெரிஞ்சீங்க. இலவசங்கள் நாட்டை சீரழிக்குதுன்னு நம்ம கொடுக்கும் போது மக்கள் வரவேற்புக்கு இங்க பேசுறது, அந்த பக்கத்துல 1000 ரூபா கொடுக்கறதுக்கு தாமதமான உடனே 1000 ரூபா கொடுக்குறீங்க ஏன் கொடுக்கல, இதான் திமுக லட்சணமானு இந்த பக்கம் பிஜேபி அண்ணாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. 1000 ரூபா கொடுக்கறதுக்கு தாமதமாச்சு. ஏன் தாமதமாச்சு? அது என்ன, பொங்கலுக்கு வெள்ளத்துல கொடுக்குற காசா 1000 ரூபா மாசம் மாசம் கொடுக்கணும். அப்ப மாசம் மாசம் 1000 ரூபா கொடுக்கணும் என்ன பண்ணும், ஏற்கனவே மொத்தமா கொள்ளையடிச்சுட்டா திமுக பாஜக ஒண்ணு கொடுக்கறது இல்ல, அப்ப எங்க இருந்து எடுத்து கொடுக்க முடியும்? அப்ப என்ன பண்ணும்னா, நீ கொடுத்தா குடுக்காட்டி போடா, நான் எப்படியாவது மக்களுக்கு கொடுப்பேன்னு என்ன பண்ணாருன்னா 2 ஆண்டுகள் அந்த ஃபண்டை கிரியேட் பண்ண. ஏன் கொடுக்க முடியலன்னா 2 ஆண்டுகள் 1000 ரூபாய் ஃபண்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அறிவித்தார், அருமை தாய்மார்களே குறிச்சு வச்சுக்கோங்க, இனி வாழ்நாளில் ஒரு தாய் தன் கடைசி காலம் வரைக்கும் மாதம் மாதம் 1000 ரூபாயை தந்தே திருவார் தளபதி அசைக்க முடியாது. இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் 2000 ரூபாய் 3000 ரூபாய் 5000 ரூபாய் மாறிக்கிட்டே போகுது. அப்ப அந்த திட்டம், அதை விடவும் அடுத்தது காலை உணவு திட்டம், புதுமை பெண்கள் புதுமை பெண் திட்டத்தை பத்தி சொல்லணும். பெண்களுக்கான புதுமை பெண் திட்டம், அதுவும் பெண்களுக்கான திட்டம் தான். பெண்களுக்கு கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அது என்ன பண்றாரு, விரிவுபடுத்தி இந்த பட்ஜெட்ல. நிறைய பேர் பட்ஜெட்ல சொல்றது நடைமுறைக்கு விடாது, நடைமுறைக்கு வர போய் இப்ப இந்த பட்ஜெட் வரலாற்று சிறப்பு மிக்க மிக சிறந்த பட்ஜெட். என்ன பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் நடைமுறை இருக்கிற திட்டங்களை விரிவாக்கம் பண்ண பட்ஜெட். அடே, நடைமுறையில இருக்கிறதாண்டா பண்றோம், நடைமுறைக்கு வருமா? நடைமுறைக்கு வரனா 1000 ரூபாய் இருக்குது, அது இந்த வருஷம் முழுக்க கொடுக்கறது பட்ஜெட்ல ஒதுக்கியாச்சு. இந்த புதுமை பெண் திட்டம் நடைமுறையில் இருக்குது, அதோட இன்னொன்னு என்ன சேர்ந்திருக்குது, அதே மாதிரி ஆம்பளை பசங்களுக்கு அந்த தமிழ் புதல்வன் திட்டம்னு போட்டு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு குடும்பத்துல வறுமையில் இருக்கிற குழந்தை தான் பெண் குழந்தை படிக்க வைக்குது, அதே பிள்ளை அதே அப்பா ஆத்தாளுக்கு பிறந்தா பையன் ஆம்பளை பையன், அவன் 1000 ரூபாய்க்கு எங்க போவாங்க? அது புரிஞ்சா இருக்கு தலைவர், பொண்ணுக்கு நம்ம கொடுத்துடுறோம். அப்ப பையனுக்கு படிக்க வைக்கல, வேலைக்கு அனுப்பிச்சிடுவாரு, ஈஸியா வேலைக்கு அனுப்பிச்சிடுவாரு. பொண்ணுனா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, பையனா வேலைக்கு அனுப்பிச்சிருவாங்க, படிக்க வைக்கலன்னா. அதை புரிஞ்சு என்ன பண்ணார் தலைவர், அதை கூடாதுன்னு சொல்லி அதே குடும்பத்தில் அக்காவுக்கு தங்கைக்கும் 1000 ரூபாய் கொடுத்தன்னா அதே வறுமையில் இருந்து வர குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் ஆண் மாணவர்களுக்கும் தருவேன் அறிவித்தார் பாத்தீங்களா. அது அதோட நீச்சு, ஒவ்வொரு திட்டம் நீட்சி நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. நல்லா தெரிஞ்சுங்க, டப்பால ஒண்ணுமே இல்ல, அண்டாவில கையை விட்டு காட்டுறாரு, ஒண்ணும் இல்ல, எடுத்து சடார்னு கொடுக்குறாரு. வெள்ள நிவாரண நிதி 1 பைசா கொடுக்கல, வாய் மட்டும் 6 ரூபாய்க்கு பயங்கரமா பாஜக காரங்க ஒண்ணும் கொடுக்கல, 6000 ரூபாய் கொடுத்தாரா இல்லையா, எங்க இருந்து கொடுத்தாரு? எனக்கு ரொம்ப, அதாவது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த விஷயங்கள். அப்ப அந்த ஒரு திட்டம், அது ஒரு இல்லம் தேடும் கல்வி, அதை பல பேர் சொல்லிட்டாங்க. இந்த 2 செய்தி சொல்லி முடிச்சிடுறேன். இந்த நம்மை காக்கு 48 அதையும் சொல்லிட்டாங்க. இந்த நம்மை காக்கு 48 நல்லா கவனிங்க, இந்த நம்மை காக்கு 48 விபத்துல மாட்டிக்கிறவங்களை பாதுகாக்கிறதுங்க. இது போல ஒரு சிறப்பான திட்டத்தை நீங்க பார்க்க முடியாது. யார் மாட்டுவா இன்னைக்கு சனிக்கிழமை? யார் வீட்டு பெரிய அம்பானி அதானி பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பசங்களை மாட்டுவாங்க? யாரு? நம்ம வீட்டு பசங்க. இன்னைக்கு சனிக்கிழமை வார சம்பளம் வாங்குவாங்க, வாங்கிட்டு கொளுத்து வேலைக்கு போனவங்க, பிளம்பர் வேலைக்கு போனவங்க, எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போனவங்க, போயிட்டு சாயங்காலத்துல ஜகஜோதியா இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க, பைக்ல எங்கேயாவது போய் மண்டை உடந்து பொழஞ்சு கிடப்பாங்க. அவன் போயிட்டு குடும்பம் நடத்த நினைக்கும், என்ன பண்றாரு, யோசித்து அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தா பொழைச்சிருவான். ஆனா யாருமே பாதுகாக்க மாட்டாங்க, கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. ஏன் சேர்க்க மாட்டாங்கன்னா, கொண்டு போய் சேர்த்தா கேஸ் வந்துருமா,
நம்மளை ஜெயில போட்டுருவானோ, ஆஸ்பத்திரியில பணம் வாங்கிடுவானோன்னு தெரிஞ்சு அதை புரிந்து கொண்டு திட்டமிட்டார். என்ன பண்ணாரு, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா உனக்கு வந்து எந்த கேஸ் வராதுங்கிறது மட்டும் இல்ல, கொண்டு போய் எவன் சேர்க்கிறானோ அவனுக்கு 5000 ரூபாய் என்று அறிவித்தார். பாத்தீங்களா எவ்வளவு அன்பு பாருங்க. யாருங்க, பூ கட்டுற தாயோட மகன், மீன் வைக்கிற தாயோட மகனுக்கு தான் பாதுகாத்து கொடுத்திருக்காரு. இது நம்ம அமைச்சர் ஒரு புள்ளிவரம் கொடுத்தாரு டிசம்பருக்கு முன்னால, 2 ஆண்டுகளில் 2,07,000 பேர் உயிரை பாதுகாத்திருக்கிறது. நம்மை காக்கும் 48 திட்டம் இதோ சாதாரண. இவங்க இன்னொரு பக்கத்தில் அவதூறு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு பதில் சொல்றதே நம்ம நேரம் கடத்துறோம், நம்ம சாதனைகள் நம்ம சொல்ல மறந்துடுறோம். அது மட்டுமல்ல, அதோட நீட்சியாக 48 மணி நேரத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டல், காவேரி ஹாஸ்பிட்டல் எதில் வேணாலும் கொண்டு போய் சேர்க்கலாம். அதோட ட்ரீட்மெண்ட் செலவு அரசியத்துக்கு 1,00,000 ரூபான்னு கொண்டு வந்தது. அதோட நீட்சியா இந்த ஆண்டு பட்ஜெட் 2,00,000 ரூபான் அதை நீட்சி இருக்கிறார் பாத்தீங்களா, அது அவரோட சிறப்பு. முடிச்சிடுறேன். கடைசியா நாடாளுமன்ற தேர்தல் வருது இல்ல, இந்த சிறப்புகள் இருக்குல்ல, இந்த சிறப்புகள்ல எந்த சப்போர்ட்டும் இல்ல. ஒரு மேஜிக் மேன் மாதிரி ஒண்ணும் இல்லாத அண்டால கையெடுத்து கையை விட்டு எடுத்து எடுத்து தான் தளபதி இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நாடாளுமன்றத்தில் அங்க வந்து நாடாளுமன்றத்தில் பாஜக அரசு இருக்கிற ஊர்ல இருந்து ஒரு 10 பைசா கிடைக்கல. ஆனால் ஆட்சி மாற்றம் நடந்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அப்புறப்படுத்தப்பட்டு திமுக பங்கெடுக்கிற அரசு வந்ததுன்னு சொன்னா, ஒன்னு இல்லாத போதே இவ்வளவு சிறப்புகள் செய்கிறார்னு சொன்னா, இன்னொரு புறத்தில் அந்த அரசு ஒன்றிய அரசு நமக்கு தோதான அரசாக இருந்து நமது எம்பிக்கள் அங்க அமைச்சர் ஆயிட்டாங்கன்னு சொன்னா, குறிச்சு வச்சுக்கீங்க, தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலே ஒண்ணும் இல்லாம இருக்குது. 6 மாதத்தில் பிரணாய் விஜயன் பின்னுக்கு தள்ளிட்டு முதலிடத்தில் வந்தார். நல்லா தெரிஞ்சுங்க, பிரணாய் விஜயன் கூட கடந்த 5 ஆண்டு அவர் தான் ஆட்சி பண்ணாரு. அவர் 5 ஆண்டு ஆட்சி பண்ணிட்டு திருப்பி அவர் சிறப்பா வர்றது பெரிய விஷயம் கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மோசமான ஆட்சி இருந்த போது அதற்கு பின்னால் பொறுப்பேற்ற தலைவர் 6 மாதத்தில் பினராயி விஜயனை பின்னுக்கு தள்ளிட்டு முதலிடத்தில் வந்தார்னு சொன்னா, அவரோட சிறப்பு ஒண்ணும் இல்லாத வச்சுக்கிட்டு இவ்வளவு செய்யறாருன்னு சொன்னா, ஒன்றியத்தில் இந்த பாஜகவை விரட்டி அடிச்சோம்னு சொன்னா, நமக்கு ஆல்டர்னேட்டிவாக திராவிடம் மாடலுக்கு தோதான ஒரு அரசு அமைஞ்சாச்சுன்னு சொன்னா, இன்னும் பாச்சலோடு தமிழகம் போகும். அப்ப பாஜகவை வீழ்த்தணும்னா என்ன பண்ணணும், பாஜகவை வீழ்த்தணும்னா நீங்க அதை சொல்லி இதை சொல்ல, பாஜக எங்க உயிர் இருக்குது, எங்க வீழ்த்த முடியும்னா, துரியோதனுக்கு உயிர் எங்க இருந்தது? நம்ம ஊர்ல திரௌபதி கோயில் தெரியல உங்களுக்கு, திரௌபதி கோயில், அந்த திரௌபதி கோயில்ல மொத்தம் 13 நாள் நடக்கும் திருவிழா. அந்த 13 நாள் திருவிழாவில் கடைசி நாள்ல கர்ண மோட்சம் நடக்கும், பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த கர்ண மோட்சம் அதிகாலையில் நடக்கும், கர்ண அதிகாலையில் தான் இறப்பாரு. அதுக்கப்புறம் பகல்ல 9 மணிக்கு மேல துரியோதனன் படுகொலும் நடக்கும், பார்த்திருப்பீங்க, நம்ம ஊர்லயே பார்த்திருப்பீங்க, சைதாப்பட்டிலேயே துரியோதனன் படுகொலும் நடக்கும். துரியோதனன் பீமன் சுத்தி சுத்தி அடிப்பான், துரியோதனனை கொல்லவே முடியாது, கொல்லவே முடியாது, சுத்தி சுத்தி அடிச்சு என்ன பண்ணும், அவனை வீழ்த்த முடியாதுன்னு தெரிஞ்ச போது அவனுக்கு உயிர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சா, அவனுக்கு தொடையில தான் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே துரியோதனின் தொடையில் ஓங்கி அடித்த பிற்பாடுதான் துரியோதனன் மாண்டான் என்பது போல் பாஜகவை வீழ்த்தணும் சொன்னா, அதிமுகவை அடிக்கிற அடியில் தான் பாஜகவை வீழ்த்த முடியுங்கிறத தெளிவா புரிஞ்சுங்க. இவங்க ரெண்டு பேருக்கு கள்ள கூட்டு, இவங்க அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க. எனது அருமை தாய்மார்கள், தலைவர் கொடுத்த சிறப்பு திட்டத்துக்காக தலைவர் எப்ப தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவார்னு நன்றி தெரிவிக்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தலைவர் ஜீப்ல ஏறி உட்கார்ந்து சும்மா ஒரு ரவுண்ட் இந்த பக்கம் போய், அந்த பக்கத்துல நம்ம இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒரு பக்கம் ஏறி சுத்தி வந்தாங்கன்னு வச்சுங்க, மொத்த பயிலும் காணாம போவாங்க. 40 நம்புதே, நாடும் நம்புதே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை அருமை. அடுத்து வர இருக்கும் அறிஞர் ஆகாய காகிதத்தை மடித்து வந்து இருக்கின்றார். அடுத்து வர இருக்கின்ற